ஓம் சித்தாய நம, ஓம் சித்த குரஷ்ணாதாய நம, ஓம் சித்த ஹரிதாஷாய நம, ஓம் சித்தேஸ்வராய நம. அன்பு உள்ளங்களே, சித்த விஞ்ஞான பயிற்சி எடுத்துக்கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் சித்தாய நம குருவின் திருவடியில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் சித்தார்த்திகளாக மேன்மையடைவதற்காக குருவின் வழிகாட்டலில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான நிலை. இப்பொழுது நம் கையிலே ஒரு லட்டு இருக்கிறது, மிகவும் சுவையானது, நெய் கலந்தது என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நாம் அதை நம்முடைய நாவிலிட்டு சுவைக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற இனிப்பும் அதில் இருக்கின்ற நெய்யும் நம்முடைய மூக்கிற்கும் நம்முடைய நாவிற்கும் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்ணானது அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய திராட்சையையும் முந்திரி பருப்புகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. காது என்பது மற்றவர்கள் சொல்ல கேட்கப்படுகிறது, இது இனிப்பாக இருக்கும், இது ரொம்ப மகிழ்ச்சியை தரும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும், ரொம்ப ஆனந்தமானது, அமுதம் போன்றிருக்கிறது அப்படின்னு சொல்ல நம்ம காதால் கேட்கலாம். ஆனால் கேட்டதை நாம் உணர்ந்தால்தானே, நாம் அதை அனுபவமாக பெற்றால்தானே அந்த லட்டு இப்படி தான் இருக்கும் என்பதை ஊர்ஜிதமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல் மனிதன் பிரச்சனைகளின் பிடியில் சிக்கியுள்ள பொழுது காலத்தின் நெறிமுறைகளை மனிதன் அறிவிற்கு எட்டுவதில்லை. ஏனெனில் பிரச்சனையை தீர்க்க முயல்கின்றவர்களின் கண்களை காலம் மூடுதுணியை கொண்டு கண்களை கட்டி பிரச்சனையின் பக்கம் இழுத்துச் செல்கிறது. காலத்தினுடைய மாய வலையில் நாம் ஒருமுறை சிக்கிக் கொள்வோமேயானால் நல்லது எது, தீயது எது, நமக்கு நண்பன் யார், பகைவன் யார் என்று நமக்கு அறியாமல் போய்விடும். என்ன, நம்முடைய புலனும் அதன்படியாக புலன்கள் அறிந்து கொள்ள முடியாத மாற்றம் அடைந்து விடுகிறது, அஞ்ஞானத்தின் இருளிலே ஆழ்ந்து விடுகிறது. அப்படி இருந்தும் கூட நாம் என்ன செய்கின்றோம், நாம் தான் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கின்றோம் என்று ஒரு செயலை செய்துவிட்டு செய்த பிறகு அதிலே துன்பம் வருகிற பொழுது தான் செய்தது தவறு என்பதை அறிந்தும் கூட நமக்கு நாமே உபதேசம் செய்து கொள்கின்றோம், பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், இதனால் என்ன, நம்ம ஒரு வாட்டி தப்பு செஞ்சுருக்கோம், அடுத்த வாட்டி தப்பு வராமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மீண்டும் அதையே தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய வாழ்க்கை முறை. இன்றைய சூழ்நிலையில் மனிதனுடைய வாழ்வியலே இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய முற்புறவின் நல்வினை காரணத்தினால் நமக்கு சரியான வழி கிடைத்து உள்ளது. எப்படி, சித்தவிஞ்ஞான பயிற்சி என்பது முழுமையான வாழ்வியல் வழிகாட்டல் முறையாக இருக்கிறது. அப்படி வாழ்வியல் வழிகாட்டல் முறையாக இருக்கக்கூடிய இந்த சித்தவிஞ்ஞானத்தை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு முழுமையாக பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி முழுமையான பயிற்சி செய்கின்ற பொழுது நமக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இறைவன் எப்பொழுது நாம் இறைவனை நோக்குகின்றோமோ அப்பொழுது நாமை இறைவன் நோக்குகின்றான். நாம் வீண் காலங்களை அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து காலத்தை வீணாக்காமல் இந்த சித்தவிஞ்ஞான பயிற்சியை முழுமையாக செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் அடைய முடியும் என்றதில் எந்த எல்லளவும் பேதமில்லை. ஆத்மானந்தத்தை நோக்கி புறப்படுங்கள் என் அன்புள்ளங்களே. இந்த சித்தவிஞ்ஞான பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் கண்ட உண்டு அனுபவித்த அனுபவங்களை, எப்படி லட்டு உண்டால் அதனுடைய பலன்களையெல்லாம் நாம் எடுத்து சொல்லுகின்றோமோ அதே போல் இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக செய்தால் அதனால் ஏற்படுகின்ற பலன்களையெல்லாம் நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த லட்டை உண்ணும் பிரகாரம் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். நாம் வழிகட்டாயமாக நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதை விட அவர்களுக்கு நம்முடைய அனுபவத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களும் இந்த லட்டை உண்டு பார்த்தால் என்ன என்ற ஒரு எண்ணத்தை அவர் ஆழ்மனதிலே உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இந்த சித்தவிஞ்ஞானத்தின் பக்கம் திரும்புவார்கள் என்பதை உணர்ந்து உணர்வாளர்களாக இருந்து சித்த பயிற்சியை செய்து சித்தாய நமக, சித்த குரக்ஷ்நாதாய நமக, சித்தேஸ்வராய நமக, சித்த ஹர்தாஸ்வாமியாய நமக, அவர்களுடைய அருளையும் பேரன்பையும் பெற்று வாழ்க வாழ்க, நீடுழி வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்ற ஓம் சித்தாய நமக.